வெல்கம் பேக் டு த சேனல். நான் வருண் ஜிஎம். நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க, பேங்க் நிஃப்டியில் லாட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. 25லேருந்து 15 வந்துருச்சு. ஏன் பேங்க் நிஃப்டியில் வந்து லாட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு, அதே மாதிரி நிஃப்டி பின் நிஃப்டியில் வந்து சேஞ்ச் ஆகுமா, இனிமேல் நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எப்படி போடுறது, இந்த லாட் சைஸ் சேஞ்ச் ஆனதுனால எதுவும் பெனிஃபிட் வந்து இருக்கா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45,845. இதுதான் வந்து இப்போதைக்கு ப்ரைஸாக வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் கூட 25 குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுங்க. அதாவது 45,845 இன்ட்டு 25 குவான்டிட்டி, இவ்வளோ நாள் அதான் இருந்துச்சு இல்லையா, இதை இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 1,46,125 வந்து வருது. செபியோட ரூல்ஸ் படி கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 lakh-லிருந்து 10 lakh வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குங்க, 11 lakh வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாட் சைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. 5 lakh-10 lakh வரைக்கும் தான் இருக்கணும் அந்த ப்ரைஸ் வந்து நம்ம இன்ட்டு பண்ணும்போது. அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா லாட் சைஸை அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது இந்த மாதிரி வந்து நடக்கும். இப்போ வந்து லாட் சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போனா 45,845 இன்ட்டு 15 குவான்டிட்டி இப்போதைக்கு கரண்டாக இருக்கிறது. அப்போ போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6,87,000 வந்து வருது. அப்போ 10 lakh-க்குள்ளே தான் இருக்குது. 5 lakh-லிருந்து 10 lakh-க்குள்ளே தான் இருக்குது. அப்போ நிஃப்டியோடது எவ்வளோ இருக்குது ப்ரோ, நிஃப்டியோடது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதே தான், நிஃப்டிக்கும் சேம் தான். கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 5 lakh-லிருந்து 10 lakh வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,680 இருக்குது. ஓகே, அது இன்ட்டு 50 குவான்டிட்டி 9,84,000 தான் இருக்குது. 5 lakh-லிருந்து 10 lakh-க்குள்ளே தான் இருக்குது. மேபி 11 lakh அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நிஃப்டியோட குவான்டிட்டியுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லாட்டு வந்து ஏன் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது 10 lakh-க்கு மேலே போனதுனால கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 6 lakh-ல வந்து இருக்குது. 6 lakh-லிருந்து ஒருவேளை கம்மியாயிருச்சு, 4 lakh-3 lakh அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பியும் லாட் சைஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. 25 குவான்டிட்டி, 30 குவான்டிட்டி இந்த மாதிரி வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ 5 lakh-லிருந்து 10 lakh-க்குள்ளே இந்த மாதிரி இன்ட்டு பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதே ப்ரைஸில் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் செபி வந்து இந்த லாட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் யார் கேட்டாலும் தெரியலன்னு சொல்லி சொல்லாதீங்க, இந்த ஒரு ஆன்சரை வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. இப்போ நான் எப்படி ப்ரோ ஸ்டாப் லாஸ் போடுறது, முன்னாடி வந்து 25 குவான்டிட்டிக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுவேன், ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவேன், டார்கெட் போடுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுனால நான் எப்படி ஸ்டாப் லாஸ் வந்து போடணும் அப்படின்னா, நீங்கள் 25 குவான்டிட்டி வச்சு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 30 குவான்டிட்டி வச்சு ட்ரேடு பண்ணுங்கள் இனிமேல். அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து 2 லாட்டை வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 குவான்டிட்டி மட்டும்தான் வரும். அப்போனா ஒரு 100-200 அந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் ஆகும், டார்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும், நான் ஸ்டாப் லாஸ் வந்து மாற்றணுமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய சேஞ்ச் வந்து கிடையாதுங்க. 25லேருந்து நீங்கள் 30 குவான்டிட்டி, ஒரு 5 குவான்டிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து முன்ன பின்னா வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாகலாம் வந்து வராது. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் என்ன பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு பிகினரை வந்து ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணுறதுக்கு ஃப்ரைடே அப்படின்னாலே ஒரு 15K, 10K இந்த மாதிரிலாம் தேவைப்படும். இனிமேல் வந்து 6K, 5K, 2K இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டலை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகவோ ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகவோ வந்து வரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் வந்து லாட் வந்து கம்மி பண்ணது வந்து நல்லது தாங்க. ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேடு பண்ணுவாங்க. மார்க்கெட் வேகமாக கீழே இறங்குறது, வேகமாக மேலே போகிறதுலாம் நடக்கும். அந்த டைமில் வந்து கம்மியான குவான்டிட்டியை வச்சு பிகினர் வந்து ட்ரேடு பண்ணி பார்த்துட்ருக்காங்க, பழகுறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பெரிய பெரிய நஷ்டம் வந்து வராது. அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத சின்னதாக சொல்லிடுறாங்க. இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து மேலே வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுனால பெரிய ப்ராஃபிட் கூட கம்மியாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதை நடந்துச்சு, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, நல்ல நல்ல ப்ராஃபிட்லாம் வந்து வந்துச்சு. மார்க்கெட் வந்து திரும்பியும் மேலே வந்ததுனால ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நஷ்டம் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா,
நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இதை வந்து மேலேயும் கீழே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல டவுன் போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன் போக போகிறது கிடையாது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ எங்கெங்கே இருக்குது பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, அதாவது 45-300. இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தாங்க மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வேணாலும் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து வந்துட்டு கூட திரும்பியும் மேலே வந்து போயிடலாம் இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 600 ரூபா தான் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. நிஃப்டியில் வந்து ஒரு 1500 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சு. நிஃப்டியில் வந்து தொடர்ச்சியாக ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு 120 பாயிண்ட் வந்து டார்கெட் தான் ஹிட்டாச்சு. பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துருக்கும். நான் 7 நாள் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் 5 நாள் வந்து டார்கெட் கிட்ட இருக்குது, 2 நாள் வந்து ட்ரேட் வந்து கிடைக்காம இருக்குது. அடுத்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டியில் மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் லோ ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நிறையா ஸ்டாக்கு வந்து பயங்கரமாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் கோர்ஸில் வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 4 ஸ்டாக்குமே பெர்ஃபெக்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிளாஸ் பார்த்துட்டு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்டை வந்து அதில் வந்து புக் பண்ணியிருக்கலாம். எனக்குமே ஒரு 7000-8000 அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. நான் சின்ன ஒரு அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிஃப்டியில் வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லை நான் பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் ரீட்ரெஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். அதே மாதிரி சும்மா என்ட்ரி கொடுக்கக்கூடாதுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். நிஃப்டியில் கீழே போகுது அப்படின்னா லைவ் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிடுங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நாளைக்கு நான் இந்த மாதிரி தான் ட்ரேடு வந்து பண்ண போகிறேன். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வேகமாக மேலே கீழே சைட்வேஸில் வந்து போக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றுவேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்லேருந்து வெளியே வந்துடலாம், ப்ராஃபிட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நன்றிகள். தேங்க்யூ.